ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வரப்போகிற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வழக்கம் போல எண்கணித ரீதியாக 1 to 31 தேதிகள் வரை பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய ராசியின் அடிப்படையிலையும் அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்ங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். அதையுமே சேர்த்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், குறிப்பாக எண்கணித ரீதியான உங்களுடைய பெயர், உங்கள் பிறந்த தேதிக்கு கூட்டி எண்ணிருக்கலாம் பொருந்திருக்காங்கிறத சரிபார்த்து நான் இலவசமாக உங்களுக்கு பதிவு அனுப்புகிறதா இருக்கேன். அதை பற்றின விவரங்கள் இந்த பதிவின் இறுதியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி எப்போ நிகழப்போகுது அதை பற்றின ஒரு சில குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்லையா, 14 அந்த தேதியில் 14/4/2022 எல்லாமே உங்களுக்கு குரு வந்து மீனத்துக்கு வந்துடுவார். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய சொந்த வீடு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார். அதோட குருவுக்கு எப்போதுமே 5, 7, 9 சுப பார்வைகள் எப்போதுமே உண்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த முறை அவர் வந்து கடகராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி இந்த 3 ராசியுமே பார்வை செய்ய போகிறார். இதில் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களை குறிக்கும். கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனுக்கான 5, 14, 23 தேதிகளை குறிக்கும். விருச்சிகம் அப்படிங்கும் பொழுது 9, 18, 27 இந்த தேதிகளை குறிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த தேதிகள் எல்லாருக்குமே குருவினுடைய சுப பார்வை கிடைக்க போகுது. சரி, அப்போ மற்ற தேதிகளுக்கெல்லாம் இதை நம்ம பதிவு உள்ளார போய் பார்ப்போம். நிச்சயமாக இந்த ஓராண்டு குருவோடைய பயிற்சிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்க போகுது. அதனால் தெளிவாகவே உங்களுடைய திட்டங்களை நீங்கள் தீட்டிக் கொள்ளலாம். இப்போது விரிவான பலன்களுக்குள்ளார செல்லலாம். ராகுக்குரிய 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். குரு பெயர்ச்சி 2022 ஏப்ரல் 14 நிகழுது. இது உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா, ஒரே பாயிண்ட். இதை கேட்கணும்னா ஒரே விஷயத்தை நம்ம சொல்லணும்னா ஒரே வரியில் சொல்லணும்னா சுமாரான பலன்கள்ங்கிறது நிச்சயம். ஏன்னா குருவுக்கான சுப பார்வைகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் இருக்கக்கூடிய பணம்ங்கிறது வந்து நிறைய விரயமாகும், நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், கையிருப்புகள் கரையும். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ணணும், புத்திசாலிகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இடம் வாங்கி போடுவாங்க, தங்கம் நிறையா சேர்ப்பாங்க, வீட்டில் ஏதேனும் மங்கள காரியங்கள், இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பது, கிரகப்பிரவேசம் செய்வது, இது போன்ற செலவுகளாக செய்து கொள்வார்கள். காரணம் என்னென்னா, ஒரு முதலீடாக அந்த விரயத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த காலம் முடிந்த பிறகு அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமாக மாறிடும். நீங்கள் என்ன விரயம் செய்தீங்களோ, நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆற்றில் போட்டாலும் அளந்து தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்க போகுதுன்னா, நீங்கள் முன்னெச்சரிக்கையோட மிக சரியாக திட்டமிட்டு எதற்கு செலவு பண்ணணுமோ அந்த விஷயம் வந்து முதலீடாக அமைவதாகவோ அல்லது உங்களுடைய கடமையை செய்வதான ஒரு விஷயமாக அதை நீங்கள் பார்த்து அதற்கு நீங்கள் செலவு பண்ணணும். வீட்டில் வந்து திருமண வயதில் ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமண வாய்ப்புங்கிறது கூடி வரும். வரக்கூடிய இந்த வரனை வந்து உங்கள் வீட்டு பெண்ணோ பையனோ கூட சொல்லலாம், இப்போ திருமணம் வேண்டான்னு சொன்னால் கூட நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் விரயமும் ஆகும், அவங்களுடைய லைஃப்பும் வந்து ரொம்ப சுபமானதாக இருக்கும். ஏன்னா குருங்கிற ஒரு கிரகமே பார்த்தீங்கன்னா முழு சுபர். இதில் வந்து அசுப கிரகங்கள் வந்து குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் குரு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிறுத்த மாட்டார். ஸோ ஒரு குடும்ப வாழ்க்கையை துவங்கி வைக்கக்கூடிய ஒரு நற்காரியங்களையோ அல்லது ஒரு வீடு கட்டுவது,
ஒரு எல்லாருக்குமே ஒரு கனவு, சொந்த வீடுங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு அஸ்திவாரம் நீங்கள் போடுவது, இடம் வாங்கி போட்டு வச்சு பல வருடங்களாக சும்மாவே கிடக்கும், கட்டாந்தரையாக கடந்திருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் அதற்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பக்கம் அந்த வேலையும் வேகமாக செய்து முடிக்க முடியும், இன்னொரு பக்கம் வந்து கிரக பிரவேசமும் உங்களால் வந்து சீரும் சிறப்பமாக நடத்தி அந்த வீட்டில் நீங்கள் குடி போகக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு சுபமான ஒரு இடத்துல, ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துருப்பார். ஸோ விரயம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் விரயமும் பண்ணுறீங்க, அதே சமயத்தில் அது அனுகூலமாகவும் மாற்றிக்கிறீங்க. ஸோ இதை தான் வந்து உங்களுக்கோட முக்கியமான ஃபோக்கஸ்டாக இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த வருஷத்தில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு வந்து அது அதிசாரமாக வந்து அடுத்த கிரக அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ட்ராவல் ஆகிட்டு இருந்தார் கடந்த சில ஆண்டுகளாக. இந்த ஆண்டு அப்படியெல்லாம் எதுவும் நிகழ போகிறது கிடையாது, ஒரே இடத்துல தான் நிற்க போகிறாரு. மீனராசினா மீனராசியிலே தான் இந்த 12 மாதங்களும் நிற்க போகிறாரு. ஸோ கவனத்தோட நீங்கள் காசை கையாளணும், உங்களுடைய செலவினங்களை ஒரு முறைக்கு 100 முறை யோசித்தே செய்யணும். தேவைப்படுற நேரத்தில் கைக்கு காசு கிடைக்காம அடுத்தவர்களிடம் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு திட்டமிடுதலோடு நீங்கள் வந்து லைஃப்பை வந்து இயக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். குருவுமே அதற்கான வழியை காட்டுவார். நீங்கள் இப்போ இந்த திட்டமிடுதல்கள் செய்யணும்னு சொல்கிறதே வந்து குருவோடைய ஒரு வழிகாட்டுதல் தானே. இது மாதிரி இப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த செகண்ட் இந்த வீடியோவை பார்த்து நம்ம லைஃப்பில் வந்து இந்தந்த விஷயங்களை செய்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அறிவுறுத்துதல் கிடைக்குதுங்கிறதுமே குருவோடைய ஒரு சங்கல்பம் தானே, குருவோடைய விருப்பம் தானே. அதுபோல் உங்களோட இதை வந்து இது மாதிரியான ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த வித கெடுதல்களும் நிகழ்ந்துடாது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான எண்கணித ரீதியான பொது பலன்கள் மேலும் ராசியின் அடிப்படையிலான பலன்கள் தவிரவும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், பெயர் எண், இதை சம்பந்தப்படுத்தி உங்களுக்கான பிரத்யேக ஒரு பொது பலனையும் நான் அனுப்புறதாக இருக்க. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய பிறந்த தேதின்னு ஒரு தேதி இருக்கும், அதற்கான பலன்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தேதியின் கூட்டு எண் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்குமே மாறுபடும் இல்லையா. அதே போல ஒவ்வொருத்தருடைய பெயர் எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன்று வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த தேதிக்கும் சரி பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், பெயர் எண் பொருந்தாத தன்மையில இருக்கும். அதனாலே நிறைய கிளாஷஸ் வரும், நிறைய தடை தாமதங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இதனாலேயே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க. என்ன நல்ல பயிற்சிகள் நடந்தாலுமே வந்து ஒரு விடிவு காலம் பிறக்காதா, நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களே ஆனால் பலன்கள் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதை பற்றிய தகவல்களை உங்களுக்கு நான் பிரத்யேகமாக இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைக்கிறதா இருக்கேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். நீங்கள் இதில் பிறந்த தேதிங்கிறது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒன்று கொடுத்துருப்பீங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் வேறு ஒன்றா இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத மறந்துடுங்க, ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் வேலை செய்யும். ஸோ ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணிருக்க அனுப்புங்க. தயவு செய்து கமெண்ட்டில் போடாதீங்க, கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லா ரிப்ளை கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் போது தான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும். இதில் ஒரு சில பேர் வந்து வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சில கவலைகளோடு இருக்கலாம். ஸோ உங்களுடைய வியாபாரம் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும்னா உங்களுடைய வியாபார பெயரை நீங்கள் டைப் பண்ணி அதோடைய ப்ரொப்ரைட்டரான உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு அனுப்புங்க. ஒரு சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக வச்சுருப்பாங்க, உங்கள் பார்ட்னர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்தையும் சேர்த்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான பலன்கள் எந்த வகையில் பொருந்தி போயிருக்குங்கிறதையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கான பெயர் வந்து சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணோன்னா உங்கள் குழந்தையோடைய பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வைத்த பெயர், இந்த 2 தகவலையும் அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் விரிவான பலன்களுடன் சந்திப்போம். வணக்கம்.